வணக்கம் மக்களே, இது பிரமு அலகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவங்கி இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டாவில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவங்கி என்ன லேட்டஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று வந்து பிளாக்ஷிப் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜான் படம் டீமே போயிருந்தாங்க. யார் யாருனா தர்ஷன், சிவகார்த்திகேயன், சிவாங்கி, பாலசரவணன், அப்புறமா விஜய் தான். அவங்க எல்லாருமே ஒன்றா சாப்பிடவும் போயிருக்காங்க மக்களே. அங்கேருந்து சிவாங்கி ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, 10 கேள்வி கேளுங்க மார்ச் எடிஷனான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படியாவது பாயா பிறந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருந்தாங்க சிவாங்கி கிட்ட. அதுக்கு சிவாங்கி வந்து ரொம்ப தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சிவாங்கி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கேள்வினா, நேற்று வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து உங்களை செம்மையாக சப்போர்ட் பண்ணி கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு என்ன உங்களோட ரிப்ளைன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எல்லாத்தையுமே நான் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் அது எப்படின்னா ஹார்ட் ஒர்க்னால அப்படின்னு சிவாங்கியே சொல்லியிருந்தாங்க மக்களே. அதுக்கப்புறமா தர்ஷன் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது, அவங்க கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தர்ஷனை டாக் பண்ணி சிவாங்கி வந்து இதை மாதிரி போட்டிருந்தாங்க. கேள்வி என்னன்னா, உங்களை எல்லாருமே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிவாங்கி வந்து ஒரு குட் ஆர்டிஸ்டா, இல்லாட்டி ஒரு குட் சிங்கரா, இல்லாட்டி ஆக்டர், இல்லாட்டி என்டர்டெய்னரா இருக்கணும், ஆனா என்னோட பர்சனல் லைஃபை பத்தி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மக்களே. அதுக்கப்புறமா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களோட அழகான மூஞ்சி அதாவது க்ளோயிங் ஆயிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன சீக்ரெட்னு கேட்டதுக்கு வந்து ஏஜ் ஆயிட்டு இருக்கு, அப்புறமா எவால்விங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிவங்கியோட போட்டோ பாருங்க மக்களே, வித் மேக்கப் அப்புறமா வித்வுட் மேக்கப் ரெண்டுத்துலயுமே சிவங்கி அழகா இருக்காங்கல்ல. நெக்ஸ்ட் சந்தோஷம், நீங்களும் வந்து ரெண்டு பேரும் பேர் ஆகும் போது கூலா இருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சந்தோஷ் வந்து ஒரு கூலான பட் தான், அதுக்கப்புறமா கேர் ஃப்ரீ, நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கேள்வி வந்திருந்ததுன்னா, உங்களோட சின்ன சிவாங்கி கிட்ட போய் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிவாங்கி வந்து நிறைய சொல்லுவேன், ஆனா என்ன சொல்லுவேன்னா, இப்போதைக்கு எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிவை அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடியுது.